அத்தியாயமாக பைபிள் ஏகத்துவத்தை தான் கூறுகிறது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மனித சமூகத்தில் வாழ்கிறார்கள் யூதர்களுடைய வேத நூல் தோரா அல்லது பென்டாஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு மூசா நபிக்கு அருளப்பட்டதாக நம்பி பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு சுவிசேஷங்கள் அருளப்பட்டிருக்கிறது நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடு என்று மக்கள் மத்தியிலே பைபிளாக இன்றைக்கு உண்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள் இப்படி கடவுள்களை குறித்து இந்த மனித சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணாட்டம் இருக்கிறது என்றால் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தாங்கள் எதை காலம் காலமாக மதங்கள் என்று நம்பி வருகிறோமோ அவைகள் தான் நமக்கு மதங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாத்தியர்கள் நமக்கு காலம் காலமாக எதை சொன்னார்களோ அதுதான் கடவுள் நம்பிக்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற மக்களால் தான் பிரிவினைகள் உண்டாகிறது சோழர்களே உதாரணத்திற்கு பாலஸ்தீனத்தில் இன்னும் நானூறு குடும்பங்கள் இன்று வரை வாழ்ந்து வருகிறது அவர்கள் எல்லாம் சாமாரிய மதத்தை சார்ந்தவர்கள் இந்த சாமாரிய மதத்தவர்களுடைய கொள்கைல்லா என்பார்கள் முன்னால் உள்ள எல்லா இறை தூதர்களையும் நம்புவார்கள் மூசா நபிக்கு பின்னால் இருக்கிற எந்த இறைதூதர்களையும் அவர்கள் நம்பவே மாட்டார்கள் இவர்கள் சாமாரிய மரத்தை சார்ந்தவர்கள் தனிப் பிரிவு எந்த இறைதூதரின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அந்த இறைதூதர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை எல்லாம் நம்புவார்கள் அந்த இறைதூதருக்கு பின்னால் உள்ளவர்களை நம்பவே மாட்டார்கள் யூத மதத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான் லா இலாஹ மூசா யெசகீல் ரசூலுல்லாஹ் அவருடைய தத்துவம் அவருடைய கோட்பாடு அவருடைய கடவுள் கொள்கை மூசாவை நம்புவார்கள் மூசாவுக்கு பிறகு வந்த எசக்கியல் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதரை நம்புவார்கள் அதற்கு பிறகு வந்த எந்த தூதரையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் மூசா நபிக்கு பிறகு வந்த சுலைமானையோ தாவூத் அலைக்கு செலாத்து வலாம் அவர்களையோ இன்னபெற எந்த இறை தூதர்களையும் யூதர்கள் நம்பவே மாட்டார்கள் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களை மட்டும்தான் நம்புவார்கள் அது ஒரு தனி மதம் அது ஒரு தனி பிரிவு மாண்டியன் மதத்தவர்கள் அவர்களுடைய கொள்கை யஹியா அலைகி சலாத்து வசலாம் அவர்களை பின்பற்றுவார்கள் லா இலாக இல்லல்லா யஹியா ரசூலுல்லா என்பார்கள் மூசா அலைகி சலாத்து வசலாம் எசக்கி அலகி சலாத்து வசலாம் யஹியா அலைகி சலாத்து வசலாம் அவர்களும் பின்னால் வந்த தூதர்களை பின்பற்ற மாட்டார்கள் இப்பொழுது யூதர்கள் என்ற ஒரு மதம் சாமானியர்கள் என்ற ஒரு மதம் பாண்டியன் என்றவர்கள் ஒரு மதம் இனி கிறிஸ்துவ மார்க்கம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிற மக்கள் லா லாயிலாக இல்லல்லா ஈசா ரசூலுல்லா இறைவனுடைய தூதர் ஈசாவுக்கு முன்னால் வந்த எந்த இறை வேண்டுமானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஈசாவுக்கு பிறகு வந்த முகமது நபி செல்லு செல்ல அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் இஸ்லாம் மனிதர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாம் மிக தெல்ல தெளிவாகவே கூறுகிறது முகம்மது நபி மட்டும் இறை அல்ல முகம்மது நபிக்கு முன்னால் சென்றுபோன லட்ச வலட்ச நபிமார்களும் நபிபார்களும் இறைத்தூதர்கள் தான் ஈஷா இயேசு என்று மக்களால் போற்றப்படுகிறவர்களுக்கு திருக்குரானின் பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக அல்லாஹ் ஈஷா லைகு செலாத்து வசலாம் அவர்களை குறித்து சொல்லுகிறான் மூசா அலைகு செலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுகிறான் எகையா அலைகு செலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுகிறான் எசக்கிய அலைகு செலாத்துவசலாம் அவர்களை குறித்து சொல்கிறான் இந்த உலகத்தில் தூதர்களின் பெயரால் உண்டானதோ எல்லா தூதர்களை குறித்தும் அந்த தூதர்களை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை வரை அல்லாஹூ வலியுறுத்தி திருக்குறானை அல்லாஹ் அருள் இதுதான் வித்தியாசம் இந்த உலகத்தில் வாழ்ந்த யூதர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் புத்தர்கள் யாராக இருந்தாலும் முகமது நபி செல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குறானை தங்களுடைய வழிகாட்டி வேத நூலாக அவர்கள் ஒப்புக்கொண்டால் இந்த உலகத்தில் மதத்தின் பெயரால் சண்டை இருக்காது கடவுளிகளின் பெயரால் பிரிவினைகள் உண்டாகாது மதத்தின் பெயராலோ கடவுளிகளின் பெயராலோ இந்த உலகத்தில் ரத்தங்கள் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது உயிரோட்டமாக இந்த மனித சமூகத்தில் உண்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்ல அவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரும் இறை தூதர் என்பதை இந்த மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு நெருக்கம் உண்டு நபிகள் நாயகம் செல்லவர்களுக்கு முன்னால் வந்தவர் அவர்கள் திருக்குறானில் அல்லாஹ் அவரை பற்றி நிறையவே பேசுகிறார் அவருடைய தாய் மரியாத்து வலாம் அவரை குறித்தும் அல்லாஹ் திருக்குறானில் கண்ணியப்படுத்தி பேசுகிறார் ஆனால் கிறிஸ்தவர்களோ முகமது நபி செல்லல்லாக செல்லவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் அல்லாஹு ரப்பல்லாலுமே எந்த இறைவன் மூசா அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அனுப்பினானோ எந்த இறைவன் எசக்கேல் அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அனுப்பினானோ எந்த இறைவன் எஹையா அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அனுப்பினானோ எந்த இறைவன் ஈசா அலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அனுப்பினானோ அதே இறைவன் தான் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹுலக செல்லமர்களையும் அனுப்புகிறான் அனுப்பி அந்த நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹுலக செல்லமர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமேன் என்ன கட்டளை பிறப்பிக்கிறான் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருக்குறான் குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்குரிய வேத நூல் அல்ல திருக்குறான் முகமது நபி எந்த சமூக மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்குரிய வேதம் அல்ல திருக்குறான் முஸ்லிம்களுக்கு மட்டுமே அறை கூவல் வருகிற திரு மேதம் திருக்குறா நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம் யா ஐயுகாஸ் மனிதர்களே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழைப்பான் முகமதியர்களே என்றோ அரபியர்களோ என்றோ அல்லது முகமது நபிக்கு சொந்தமான இறைவேதம் என்றோ எங்குமே திருக்குறானில் நீங்கள் பார்க்கவே முடியாது திருக்குறா நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாயத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இன்னல்லதீன எத்துமுனமா அஞ்சல்லா மினல் பையனா திவல் ஹுதாமின் பாதிமா பையன் நாகுல் இன்னாசிஃபில் கதாப் மனிதர்களுக்காக வேண்டி மனித சமூகத்திற்காக வேண்டி உண்மையை சான்றிதழ்களை தெளிவான அத்தாட்சிகளை நேர்வழிகளை உள்ளடக்கிய வேதம் மனிதர்களுக்காக வேண்டி அருளப்பட்ட பிறகு யார் அந்த இறைவேதத்தை மனிதர்களிடமிருந்து செல்லாமல் தடுக்கின்றார்களோ அவர்களின் மீது உனே ஐக்க எல் அணுகுமுல்லாஹு வயல் அணுகுமுல்லாஹினோன் அல்லாஹினுடைய சாபம் இன்னும் சபிப்பதற்கு தகுதியானவர்களுடைய சாபம் அந்த மக்களின் மீது உண்டாகவிண்டு அல்லாஹர் புல் லாலமின் சொல்கிறான் திருக்குரான் மனிதர்களுடைய வேதம் மனிதர்களுக்கு நேர்வழியை காண்பிப்பதற்காக வேண்டி தூதர்களின் மூலம் அனுப்பிய வேதம் திருக்குரான் மனித சமூகத்திற்காக வேண்டி வழங்கிய வேதம் இரண்டாவது அத்தியாயத்து நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் சகரி ரமலா நல்லதி உன் சில குர்ஆன் தெரியுமா அதில்தான் மனிதர்களுக்கு நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதில் தான் மனிதர்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தணிந்து நடப்பதற்காக வேண்டிய இறைவன் திருக்குறானை அருளினான் என்று அல்லாஹிர